ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டவுட் கிளியர் பண்ணக்கூடிய வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இது சம்மந்தமாக நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் இல்லை, வருஷங்களுக்கு முன்னாடி. பட் இருந்தாலுமே இன்னுமே நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த டவுட் வந்து இருக்கிறது. ஈவன் ரொம்ப வருஷமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால் கூட இந்த டவுட் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு டவுட்டும் கூட. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டவுட் வந்து எனக்கும் இருந்திருக்கு. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கங்கே இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறது நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. அது என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொரு மந்த்துமே வந்து ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மந்த் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகி இருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில அறிகுறிகள் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா வந்து யூஸ்வலாக நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அதுவும் ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், பிஃபோர் மிஸ்டு பீரியட்னு நிறைய சிம்டம்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். பீரியட் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதுக்கு ஒரு 50-60% வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னென்னா, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ எப்படி கன்சீவன் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு பீரியட் மிஸ் ஆகுது, நமக்கு பீரியட்ஸ் வரமாட்டேங்குதோ, அதே மாதிரி இந்த ஒயிட் டிஸ்சார்ஜும் வராதோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தாலே ஒருவேளை நமக்கு அப்போ ப்ரெக்னென்சி இல்லை போல், நமக்கு அப்போ இந்த மந்த்தும் வந்து நம்ம பீரியட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்குமே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக நியூவாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற எல்லாருக்குமே இது இருக்கும். ஏன்னா இந்த மந்த் நம்ம எதிர்பார்த்து அப்படிங்கிறப்போ நமக்கு ஒயிட் டிசார்ஜ் வருது அப்படின்னா, அச்சோ நமக்கு அப்போ பீரியட்ஸ் ஆகிடும் போல், பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தானே ஒயிட் டிசார்ஜ் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இது எனக்கும் இருந்த ஒரு டவுட் தான். இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒயிட் டிசார்ஜ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, பீரியடுங்கிறது வேறு, ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வேறு. பீரியடுங்கிறது நம்மளோட உள்ளே கர்ப்பப்பையோட சுவரும் கருமுட்டையும் செதஞ்சு நமக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு விதமான ப்ளீடிங் தான் வந்து நம்மளோட பீரியட். ஆனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட அந்த வஜைனல், அதாவது அந்த வஜைனல் பாத், பெண்ணுறுப்பில் அந்த வழியில் வந்து சுரக்கக்கூடிய ஒரு விதமான மியூக்கஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, பெண்களோட கருப்பை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக இயற்கையிலே சுரக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கும் கன்சீவ் ஆகிறதுக்கும் இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க, ஒருவேளை இப்போ வந்து உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்குது, நீங்கள் வந்து கரெக்டாக 30 நாளைக்கு ஒரு முறை இல்லை கரெக்டாக 28 நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 20-22 நாளைக்கு அப்புறமே வந்து சில சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்களோட கர்ப்பப்பையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். ஏன்னா அந்த கருவை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். உள்ளே வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல், இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற கருவுக்கு வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்பட்டு கருச்சிதைவோ இல்லை ஏதோ ஒன்று ஏற்பட்டக்கூடாது, அந்த கருவை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில நேரங்களில் வந்து அந்த பெண்ணுறுப்பில் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது அதிகமாக சுரக்கும். ஏன்னா வந்து வெளியிலேருந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்காக. ஸோ இதுக்காக தான் வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது, நமக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, ஐயோ நமக்கு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி தானே இப்படி இருக்கும், ஸோ இப்படி இருந்தால் நம்ம ப்ரெக்னென்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. இதை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து 100% ப்ரெக்னெண்ட்டாக ப்ரெக்னென்ட் இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லவும் முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்காக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தால் தான் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதும் கிடையாது. சில பேருக்கு ட்ரையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தாலே நீங்கள் பயந்துடாதீங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன்.
ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அப்படி தான் பயப்படுறாங்க. ஏன்னா வந்து நமக்கு எப்போவுமே யூஸ்வலான சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணாதப்பவும் சரி, இல்லை பிஃபோர் மேரேஜும் சரி, நமக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு ட்ரையாக இருக்கும். அப்புறம் அந்த ஓவலேஷன் டைமில் வந்து ரொம்ப அந்த மியூக்கஸ் வந்து அதிகமாக இருக்கும், அது வந்து ரொம்ப வெட்டான ஒரு ஃபீலிங்காகவே நமக்கு இருக்கும். அப்புறம் அது ஸ்டாப் ஆன பிறகு கொஞ்ச நாளைக்கு ட்ரையாக இருக்கும், அப்புறம் திருப்பி வந்து கொஞ்சம் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிக்கும், அப்புறம் நமக்கு பீரியட்ஸ் வந்துடும். ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா நம்ம பயந்துருவோம், அச்சோ நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துருச்சு அப்போ நம்ம பீரியட்ஸ் ஆக போகுது போல் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.